ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றியை போன்று நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற வியூகம் அமைத்து களப்பணியாற்ற வேண்டும் என்று திமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கோவை சின்னியம்பாளையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுக, தேமுதிக, அமமுக, மக்கள் நீதி மய்யம் கட்சிகளைச் சேர்ந்த 10,000 நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தனர். இந்த விழாவில் பேசிய மு க ஸ்டாலின், முதலமைச்சர் பதவிக்காக இன்று கட்சியை தொடங்கிய பல கட்சிகள் அனாதையாகிவிட்டதாக விமர்சித்தார். ஆட்சிக்காக திமுகவை அண்ணா தொடங்கவில்லை என்றும், தமிழ் இனத்திற்காகத்தான் தொடங்கியது என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி திமுக ஆட்சி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஏற்கனவே நடந்த தேர்தல 10,000 கீழே, இப்ப இந்த இடைத்தேர்தலில் இவ்வளவு பெரிய வெற்றி என்ன காரணம்? இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த அளவிற்கு நம்பிக்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தால் தானே இவ்வளவு பெரிய வித்தியாசம். ஆகவே இதையெல்லாம் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இதே போன்ற வெற்றியை நாம் பெற்றாக வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு நீங்கள் எல்லாம் இன்றைக்கே களமிறங்க வேண்டும். சாதி மத கலவரத்தை ஏற்படுத்தி திமுக ஆட்சியை வீழ்த்த சிலர் முயற்சித்து வருவதாக சாடிய முதலமைச்சர், அதற்கெல்லாம் செவி சாய்க்காமல் நாடாளுமன்ற தேர்தலை இலக்காக வைத்து தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நாடும் நமது, நாளையும் நமது. ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய வெற்றி மட்டுமல்ல, இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான அந்த முயற்சிகளை முழுமையாக ஈடுபட போகிறோம். அதற்கு நீங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும். மதுரை விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முழக்கமிட்டு அதை பேஸ்புக்கில் நேரடி ஒளிபரப்பு செய்த இளைஞரை அதிகாரிகள் கைது செய்தனர். சிவகங்கையில் நடைபெறும் அதிமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் மதுரைக்கு புறப்பட்டார். தொடர்ந்து மதுரை விமான நிலையத்தில் ஓடுதளத்தில் பேருந்தில் சென்றபோது அவரோடு பயணித்த ராஜேஷ் என்பவர் தன்னுடன் எடப்பாடி பழனிசாமி பயணித்ததை முகநூலில் நேரடி ஒளிபரப்பு செய்தார். அவரை தொடர்ந்து அவதூறாக பேசி அவருக்கு எதிராக முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதிர்கட்சி தலைவர், துரோகத்தின் அடையாளம், எடப்பாடியார் பயணிச்சிட்டு இருக்கேன், எடப்பாடியார் துரோகத்தின் அடையாளம், சின்னம்மாவின் துரோகத்தை பண்ணவர், 10.5% தென்னாட்டு மக்களுக்கு எதிராக கொடுத்தவர். உடனடியாக எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாவலர் ராஜேஷின் செல்போனை பறித்து அவரை விமான நிலைய பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்தார். விமான நிலைய போலீசாரின் விசாரணையில் அவர் சிங்கப்பூரில் கட்டிட தொழில் செய்து வந்தது தெரியவந்துள்ளது. என்எல்சி நிறுவனத்தை கண்டித்து கடலூர் மாவட்டத்தில் பாமக இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் பேருந்துகள் வழக்கம் போல இயங்கி வருகின்றன. இதன் காரணமாக அங்கு இயல்பு நிலை காணப்படுகிறது. கடலூர் மாவட்டம் கீழ் வளையமாதேவி பகுதியில் நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்கு நிலத்தை சமன்படுத்தும் என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து பாமக இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. எனினும் இந்த போராட்டத்திற்கு போதிய அளவு ஆதரவு கிடைக்கவில்லை. இதனால் அங்கு 100% அரசு பேருந்துகளும் பெரும்பாலான தனியார் பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. ஒரு சில தனியார் பேருந்துகள் மட்டும் இயக்கப்படவில்லை. விருதாச்சலத்தில் 100% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கடலூரில் இருந்து சென்னை, புதுச்சேரி உள்ளிட்ட வெளியூர்களுக்கு செல்லும் பேருந்துகள் கடலூர் மாவட்ட எல்லை வரை போலீசார் பாதுகாப்புடன் இயக்கப்படுகின்றன. வடலூர், நெய்வேலி, விருதாச்சலம் உட்பட மாவட்டம் முழுவதும் பெரும்பாலான கடைகள் செயல்படுகின்றன. சந்தைகளில் வியாபாரிகள் வழக்கம் போல வணிகத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாமகவினர் 70-க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் தலைமையில் 7,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் முழுவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட எல்லைகளான கொள்ளிடம் மற்றும் வல்லம்படுகையில் உள்ள சோதனை சாவடிகளில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். பயணிகளின் விவரங்கள் சேகரிக்கப்பட்ட பின்னரே கடலூருக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதன் காரணமாக கடலூர் மாவட்ட எல்லைகளில் இயல்பான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் பேருந்துகள் அனைத்தும் புதுச்சேரி கடலூர் எல்லையான முள்ளோடை வரை மட்டுமே சென்று திரும்புகின்றன. முள்ளோடையில் இறக்கிவிடப்படும் பயணிகள் கடலூர் செல்லும் ஆட்டோக்களுக்காக காத்திருந்து செல்கின்றனர். ஆட்டோ பிடிக்க முடியாதவர்கள் நடந்தே கடலூருக்கு செல்கின்றனர். பாமக போராட்டத்திற்கு ஆதரவாக கடலூர் மஞ்சக்குப்பம் மார்க்கெட் பகுதியில் 50% கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இதேபோல நெய்வேலி அருகே உள்ள சுரங்கம் 2 அமைந்துள்ள மந்தாரக்குப்பம் பகுதியில் 90% கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. சேத்தியாத்தோப்பு, கீழ்ப்பாளையம் உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து கடலூர் அண்ணாபாலம் அருகே பாமக மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழ்நாடு அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து போலீசார் பாமகவினரை கைது செய்தனர். இதனிடையே சிதம்பரத்தை அடுத்த அண்ணாமலை நகரில் மாவட்ட மருத்துவக் கல்லூரி முன்பு உள்ள 2 தேநீர் கடைகள் மற்றும் ஒரு உணவகத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் உடைத்து சேதப்படுத்தினர். மேலும் உடனே கடையை மூட வலியுறுத்தி மிரட விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து தாக்குதலில் ஈடுபட்டதாக பாமகவை சேர்ந்த காவல்துறையினர் கைது செய்தனர். படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ள அவர் இதனை தெரிவித்தார். அந்த முப்போகம் விளைகிற அந்த மண் அதுல எதுக்கு நீங்க 7,000 காவல்துறையை வச்சுக்கிட்டு அங்க அச்சுறுத்தி மக்களை துன்புறுத்தி அச்சுறுத்தி நிலத்தை வாங்க நீங்க விவசாயம் தமிழக அரசு இன்னொரு பக்கம் விவசாய நிலத்தை கையகப்படுத்துறீங்க, அதுவும் அச்சுறுத்தி கையகப்படுத்துறீங்க. ஒரு பக்கம் விவசாயத்துறை அமைச்சர் வந்து பட்ஜெட்டை போடுறாரு அங்கே சட்டமன்றத்தில், விவசாயத்துறை அமைச்சர் தான் நில போய் கத்தில் போய் கொடுக்குற நிலத்தை கொடுறான்னு பிடிங்க எடுத்து என்எல்சிட்டு கொடுக்குறாரு. என்ன நிலைப்பாடு என்ன? அதனால இது முதலமைச்சர் நெய்வேலி என்எல்சி நிலக்கரி நிறுவன விரிவாக்க பணிகளுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே என்எல்சிக்கு அளிக்கப்பட்ட நிலத்திற்கு பாரபட்சமான இழப்பீடு வழங்கப்பட்டிருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து கரிவட்டி கிராமத்திலிருந்து கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பிரேம். கடலூர் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய தேவி மேல்வளையம் ஆகிய கிராமங்களில் நிலத்தை கையகப்படுத்தும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. நாம் நிற்கக்கூடிய பகுதி என்பது கரிவெட்டி கிராமம். இந்த கிராமத்தின் அருகாமையிலேயே தற்போது சுரங்க விரிவாக்க பணிக்காக நிலத்தை கையகப்படுத்தி அந்த சுரங்கத்தை தோண்டும் பணி என்பது தற்போது நடைபெற்று இருக்கிறது. சுமார் 200 மீட்டர் அருகில்தான் கரிவெட்டி கிராமம் உள்ளது.
அனைத்தையும் ரூபாய் தருவதாக ஆனால் தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் நிலங்களை தரமாட்டோம் என்று தற்போது எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இந்த கிராம பகுதி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த இடத்தில் கிராம பகுதி மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை கேட்போம். ஆமா, உங்களுக்கு என்ன மாதிரி கோரிக்கை இருக்கிறது? இந்த இடத்துல எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? என்எல்சி என்ன சொல்றாங்க? நாங்க குறைந்தபட்சம் இப்ப 18 வருஷம் போதாது சார் இருக்கு. பாதிக்கப்பட்டது வந்து 2005 இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 2023 வரைக்கும் இதுலயே வந்து பாரபட்சமா தான் சார் போட்டுறேன். இருக்கிற மக்கள் எல்லாமே சமமா தான் சார் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல ஏறத்தாழ போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் போட்டது 5 லட்சம் ரூபாய், அதுக்கு அடுத்தது 6 லட்சம் ரூபாய், அதுக்கு அடுத்தது 25 லட்சம் ரூபாய். முத்துகிருஷ்ணாபுரத்துல என்எல்சியால முத்துகிருஷ்ணாபுரம் கருவெட்டி இதை சார்ந்தது எல்லா உள்கிராமமுமே என்எல்சியால பாதிக்கப்பட்டுதான் சார் இருக்கு. இன்னமும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கு. அதை விட இன்னும் கொடுமை என்னன்னா எங்க நிலத்தையும் எடுத்துட்டாங்க. நிலத்தை எடுத்த பிற்பாடு வீடு மட்டும் இருக்கு சார். வீடு மட்டும் இருந்து நாங்க என்ன சார் பண்ண போறோம்? அதெல்லாம் கிட்டத்த பக்கத்துல வந்து வீட்டுக்கான ஒரு இதுவும் வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய மனுக்கட்டும் காட்டல. மனுக்கட்டும் பக்கத்துல கொண்டு வந்து மிஷினை நிப்பாட்டி வச்சுட்டு அதுல உள்ள புழுதி அதுல உள்ள கறி எல்லாமே படிஞ்சிட்டு இருக்கு. எங்க எங்களுக்கு உள்ள மக்களுக்கோ இல்ல மத்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆனா 25 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. அந்த 25 லட்சம் ரூபாய் கொடுத்தவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் கொடுத்தவங்களுக்கு இன்னும் அவங்களால இந்த முதலமைச்சர் சார்பாக எங்களுக்கு வந்து ஏத்தி கொடுக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பணத்துக்கு பதில எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற பிரதமர் அரசின் முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதிதாக பதவியேற்ற திரிபுரா மற்றும் மேகாலயா மாநில முதலமைச்சர்களும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தனர். திரிபுரா முதலமைச்சர் மானிக் சாஹா, மேகாலய முதலமைச்சர் கான்ராட் சங்மா மற்றும் துணை முதலமைச்சர் பிரஸ்டோன் டைன்சாங் ஆகியோர் குடியரசுத் தலைவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். தர்மபுரி மாவட்டம் போடூரில் விவசாய கிணற்றில் தவறி விழுந்த யானை குட்டியை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். இப்பகுதியில் கடந்த சில நாட்களாக யானை கூட்டம் சுற்றி வந்த நிலையில் அதில் வழி தவறிய குட்டி யானை ஒன்று சுமார் 30 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை மற்றும் மீட்புத் துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் குட்டி யானையை கயிறு கட்டி மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். பிறந்து 4 மாதங்களே ஆன இந்த குட்டி யானை பத்திரமாக கிணற்றில் நீர் இருந்ததால் எவ்வித காயமும் ஏற்படவில்லை. காவல்துறை பதவியில் இருந்தபோது அண்ணாமலை செய்த ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் என திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி எச்சரித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 70வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மக்களின் உயிரை பறிக்கும் ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்ய சட்டம் என்று ஆளுநர் அனுமதி மறுப்பதாகவும் இதுகுறித்து பேசினால் அண்ணாமலை உள்ளிட்டோர் திமுகவை மிரட்டும் வகையில் பேசுவதாகவும் தெரிவித்தார். வேறு விதமாக கையாள இருக்கிறது. கை வைத்தால் தமிழ்நாட்டிலே ஒரு பிஜேபிக்காரன் கூட உயிரோடு இருக்க மாட்டான் என்பதை மட்டும் மக்கள் சொல்லுகிறார்கள், நான் சொல்லவில்லை. நிலம் கையகப்படுத்தும் பணியை என்எல்சி நிர்வாகம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று விஜயகாந்த் வலியுறுத்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவல்துறையை பயன்படுத்தி மக்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்டு விளைநிலங்களை அபகரிக்க முயல்வது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களின் எதிர்ப்பை மீறி விளைநிலங்களை கையகப்படுத்துவதை என்எல்சி நிர்வாகம் உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்காமல் நிலம் கையகப்படுத்தும் பணியை உடனடியாக தடுத்து நிறுத்தி மக்கள் வாழ்வாக்க வேண்டும் என்றும் விஜய் இதனிடையே அரசை கண்டித்தும் என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சி சார்பில் வரும் 14ஆம் தேதி சேத்தியாதோப்பு பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று சீமான் அறிவித்துள்ளார். கடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள புதுச்சேரி மாநிலம், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், நாகை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களை ஒருங்கிணைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று சீமான் அறிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 15ஆம் தேதி வரை தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், அதனை ஒட்டிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 15ஆம் தேதி வரை காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. மணிப்பூரில் ஆளும் அரசை கண்டித்து நடைபெற்ற பேரணி வன்முறை ஏற்பட்டது. போக்பி பகுதியில் பழங்குடியின மக்களின் நில உரிமைக்கு எதிராக வனத்துறையினர் செயல்பட்டு வருவதாக கூறி கண்டன பேரணி நடைபெற்றது. அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றபோது பேரணியில் சென்றவர்கள் போலீசார் மீது கற்களை வீசி தாக்கினர். தொடர்ந்து போலீசாரும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கூட்டத்தை கலைக்க முயன்றதால் வன்முறை வெடித்தது. இதில் போலீசார் உட்பட 10 பேர் படுகாயமடைந்தனர். ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் திருக்காடாக காட்டிலிருக்கிறார். குயின்ஸ்லாந்தின் சில பகுதிகளில் மின்சார விநியோகம் தடைபட்டது. ஒரே வாரத்துக்குள் 20 முதல் 50 சென்டிமீட்டர் அளவு மழை கொட்டி தீர்த்தது. ஆல்பர்ட் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குறிப்பிட்ட நகரில் வசித்தவர்களை வெளியேற்றிய போலீசார் வேறு யாரேனும் தங்கியிருந்தால் அவர்கள் உடனடியாக வெளியேறும்படி அறிவுறுத்தியுள்ளனர். அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.